ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்கள் எல்லாரையும் என்னோடய வ்ளாகில் மீட் பண்ணுறதை நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்பவே நார்மலான ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஸ்கூலில் அனுப்புறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 4:45 எழுந்திரிச்சிருவேன். குழந்தைங்களோட ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட ஸ்கூல் பஸ் வந்து 5:45 வந்துடும். பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 6:00 வரும். ஸோ வந்து காலையில் ரொம்ப ஏர்லியாக எழும்ப வேண்டியிருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார், அது கூடவே வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். துபாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரொம்ப இருட்டாக தான் இருக்கும் காலைல எழுந்திரிக்கும் போது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருட்டாக இருக்கும். பார்க்கும்போது வந்து நைட் ஏதோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். குழந்தைங்கள நினைக்கும் போது தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்து விட வேண்டிய பிரேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் பிரேக் வந்து சாண்ட்விச் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பிரெட் ஸ்லைஸில் வந்து நாண்டோ சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பீஃப் பஸ்ராமியை வந்து ஆலிவ் ஆயிலில் சாட்டே பண்ணி எடுத்து பிரெட்டில் வந்து வச்சுட்டு டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். டெய்லி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது லஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் மெனு யோசிக்கிறதே பெரிய வேலை மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஸ்கூலில் என்ன கொடுத்துடணும்னு யோசிக்கும் போது அது இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். நான் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு கொடுத்தோட பிரேக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிஃபோர் டே நைட்டே நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ வந்து பிஃபோர் டே நைட்டே எல்லாம் பிளான் பண்ணிட்டோன்னா காலையில் எளிமையாக செய்யும்போது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கூல் பிரேக் கொடுத்து அனுப்புவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு வருவாங்க, ஃபுட் வந்து ரிட்டர்ன் வராது. இன்றைக்கி பிரேக்கு வந்து பிரெட் சாண்ட்விச், அது கூடவே வந்து பேபி கேரட், அதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் சிப்ஸ் வந்து கொடுத்து அனுப்பியிருக்கேன். குழந்தைங்களை வந்து காலை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சு அனுப்புறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் என் குழந்தைங்களை வந்து சின்ன வயசில் எப்படி பழக்கிட்டேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வாக்கிங் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:26 ஆச்சு. நாங்கள் எப்போவுமே வந்து மோஸ்ட்லி ஈவினிங் டைம் தான் வாக்கிங் போவோம். இதுக்கு முன்னால் என்ன பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனால் பயங்கர வெயிலாக இருக்கும், காலையில் வெளியே போக முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. காலையில் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா போகிற வழியில் உள்ள சீனரிலாம் ரசிச்சுட்டு அப்படியே போகும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அழகழகான செடிகள் பூக்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வர வந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு நான் வாக்கிங் போயிட்டுருந்தேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நடந்துட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும். வீட்டுக்கு வந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க.
எல்லாருமே இப்போ கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். அதுவும் என்னோடய ஃபேவரட் இட்லி சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் இருந்தால் டிஷ் வாஷரில் போட்டுருவேன், கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்து ஸோ நானே கழுவி வச்சுட்டேன். அப்புறமா மீதி இருக்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா லாண்ட்ரி க்ளீனிங் இதெல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் போனதுக்கப்புறமா ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது கொஞ்சம் நம்மளே நம்ம ஆக்டிவாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்க வர்றதுக்கு முன்னால் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து சும்மா இருக்கிறாங்க, வீட்டில் சும்மா டைம் பாஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஒரு இது தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பார்க்கணும் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நம்ம வந்து எப்போவுமே சும்மாவே இருக்க முடியாது. காலையில் எழும்புறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை ரிப்பீட்டடாக வந்துட்டே தான் இருக்கும் நமக்கு. இப்போ வந்து லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து ரசம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தேன் தக்காளி தீந்துடுச்சு. ஸோ வந்து கீழே எங்கள் பில்டிங் கீழே பார்த்தீங்கன்னா க்ரோசரி இருக்குது, அங்கே கால் பண்ணி சொன்னதுமே தக்காளியை கொண்டு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு சிப்பர் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அரிசி கழுவும் போதே தண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா வந்து செடிக்கதை ஊற்றிப்பேன். ஸோ அதுக்காக தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ரசம் பண்ணுறதுக்கு வந்து புளியை கம்மி பண்ணிட்டு தக்காளி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, ரசம் சூப்பராக இருக்கும். இப்போ நான் லஞ்ச் ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பார்க்கால ஒரு கூட்டு பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளான, ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த கூட்டு பண்ணுறதுக்கு பகாருக்காக இந்த சைஸில் பொடி பொடி நறுக்கி எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் பொடி பொடி நறுக்கி குக்கரில் எடுத்துக்கோங்க. இந்த பகாருக்காய் கூட்டை வந்து குக்கரில் தான் சமைக்க போகிறேன். நறுக்கி எடுத்த பகாருக்காய் கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதே அளவு 1/2 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். மீன் வந்து ஏர்லியராகவே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ அதை ஃப்ரை பண்ண போகிறேன். பாகற்காய் கூட ரெடி ஆகிடுச்சு, தாளிச்சிடலாம். நல்லெண்ணெயில் வந்து கடுகு வெந்தயம் கருவேப்பில போட்டு தாளிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இப்போ சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா வர்றதுக்கு ஈவினிங் 3:00 ஆயிரும், அவங்க வந்ததுக்கப்புறமா தான் லஞ்ச் சாப்பிடுவாங்க.
லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க வரதுக்கு முன்னால் ஈவினிங் அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச கப் கேக்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து வெண்ணிலா கப் கேக் ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாக்லேட் கப் கேக் தான் பிடிக்கும். ஸோ ரெண்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி செய்யணும். அதனால் வந்து கப் கேக்கில் வந்து 6 கப் கேக் வந்து என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி வெண்ணிலா கப் கேக், அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி ஸோ என் பையனுக்கு வந்து செப்பரேட்டாக சாக்லேட் கேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் குழந்தைங்க டயர்டாக வருவாங்க, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்கல்ல. ஸோ வேலை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்க ஹாப்பியாக இருந்தால் போதும்னு தான் எனக்கு எப்போவுமே தோணும். அதனாலே மெனக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு கேட்டு செஞ்சு கொடுப்பேன். சாக்லேட் கேக்கில் வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி செய்யும்போது சாக்லேட் கேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீதி கொஞ்சம் மாவு வந்துருந்தது, ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பனானா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப் பண்ண நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பனானா கேக் மாதிரி பண்ணிவிட்டேன். ரொம்ப நல்லா தான் வந்துச்சு இந்த கேக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நைட் டின்னர் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி தான் என்னோடய ஃபுல் டே போகும் காலையிலேருந்து நைட் வரைக்கும். ஸோ இதில் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னோடய நார்மலான ஒரு டே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. என்னோடய சேனலை நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னும் அழகான வ்ளாக்ஸில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.